வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே, நின் உச்சிதனை முகர்ந்தால் அத்தியாயம் 5. குழந்தை கேட்ட தாய். கொழுந்து விட்டெறிந்த அந்த கோப்பின் சாம்பலை குப்பை தொட்டிக்குள் போட்டுவிட்டு ஒன்று மரியாதவள் போல் தன் அறைக்கு சென்று பதுங்கிக் கொண்டாள் சுஹாசினி. அன்றிரவு இரவு உடை அணிந்து தண்ணீர் எடுக்க கீழே வந்தவளை கண்ட மீனாட்சி, என்ன சுகாமா, தண்ணி எடுக்க வந்தியா என்று கேட்கவும், ஆமா ஆண்டி என தலையாட்டினாள். அர்ஜுன் வந்துட்டானாடா? இல்ல ஆண்டி, இன்னும் வரல. வேலைன்னு வந்துட்டா வீட்டையே மறந்துடுவாமா அவன்? இனி நீதாமா அவனை கவனிச்சுக்கணும். சுகாமா, சொல்லணுமா வேண்டாமான்னு தெரியல, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதடா. இந்த மாதிரி நைட் ட்ரெஸ் எல்லாம் ஒரு ரூமுக்குள்ள மட்டும் போடுடா. கீழே வரும்போது புடவை மாதிரி கட்டிட்டு வா. என்ன? ஏன்னா அத்தை மாமாவுக்கும் ஏன் உன் அங்கிளுக்கும் கூட இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதெல்லாம் பிடிக்காதுடா. அதனால சுடிதார் இந்த மாதிரி போடு. என்ன என கனிவாய் சொல்லவும், பதிலேதும் சொல்லாமல் தன் அறைக்கு வந்தவள் அனைத்து பொருட்களையும் தரையில் வாரி இறைத்தாள். கட்டுக்கடங்காத கோபத்தில், என் சொத்துக்கு ஆசைப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இப்ப மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன மாத்த பாக்குறீங்களா? நடக்காது, நான் மாற மாட்டேன். என் வேலை மட்டும் நடந்து முடியட்டும், அப்புறம் இருக்கு உங்க மொத்த குடும்பத்துக்கும் என கருவியபடியே இன்றும் டக்கிலாவை தன் வாயில் சரித்து பிளாட் ஆகி விட்டாள். தன் ஆய்வகத்தில் முக்கியமான வேலையில் இருந்ததால் அன்றிரவு அர்ஜுனால் வீட்டிற்கு வர முடியவில்லை. அதிகாலை 6 மணிக்கே வீட்டிற்கு வந்தான். தரையில் நொறுங்கி கிடந்த பொருட்களை எல்லாம் மிதியாமல் வெற்றிகரமாய் தாண்டி தாண்டி வந்து இறுதியில் தன் கட்டிலை அடைந்தவன் பொத்தென்று விழுந்தான். அவனுக்கு அவளை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இப்போதைக்கு அவள் ஒரு அடங்கா பிடாரி என்று மட்டும் முடிவு கட்டிவிட்டு, நேற்று காலையில் நடந்த நிகழ்வால் தன் மூச்சுக்காற்றும் அவளை நெருங்காமல் சற்று தள்ளிப்படுத்து உறங்க துவங்கினான். காலை 11 மணி அளவில் எழுந்து கீழே வந்தவனுக்கு பிரகாசமான முகத்துடன் அங்குமிங்குமாக துள்ளி குதித்து ஓடிக்கொண்டிருந்த சுஹாசினி தெரிந்தாள். அவளை சந்தேக கண்கொண்டு பார்த்தவன் சாப்பிட அமர, என்னங்க இன்னும் 2 இட்லி வைக்கவா, தோசை எடுத்துட்டு வர சொல்லவா என விழுந்து விழுந்து கவனித்தாள். ஒன்னு வேணாம் போடி என சத்தமின்றி அவளை கடிந்த அர்ஜுன் அவளின் கைப்பிடித்து தடுக்க, என சிணுங்கியவள், போங்க நான் ஊட்டி விடவே மாட்டேன், பாட்டி பாக்குறாங்க பாருங்க, எனக்கு வெக்கமா இருக்கு, என் கைய விடுங்க என டிவி முன் அமர்ந்திருந்த ரஞ்சிதத்திற்கு கேட்கும் அளவிற்கு சத்தம் போட்டு சொன்னாள். அதில் டிவியை அணைத்த ரஞ்சிதம் தன் அறைக்கு எட்டுகளை போட, பாட்டி என்னாச்சு என்று குரல் கொடுத்தான் அர்ஜுன். தன் பெயரன் அழைத்தது கேட்டும் அவன் குரல் தன் காதில் விழாதது போலவே சென்று விட்டார் அந்த பெரிய மனுஷி. சாப்பிட்டு முடித்து எழுந்தவன் மீனா மீனா என்ற தன் தந்தையின் அழைப்பில், இன்னுமா அப்பா கோர்ட்டுக்கு போகல என்ற கேள்வியுடனே அவரின் அலுவலக அறைக்குள் சென்று பார்த்தான். நீதிமன்றத்திற்கு கிளம்பியிருந்த ரவிச்சந்திரன் எதையோ தீவிரமாக தேடிக் கொண்டிருப்பது போல தெரிந்தது. இவன் என்னப்பா என கேட்க போகும் முன் என்னங்க என்று வந்து நின்றார் மீனாட்சி. தன் மனைவியை பார்த்து, இங்கிருந்த என் ஃபைல் எங்க என்று ரௌத்ரமான முகத்துடன் கேட்டார் ரவிச்சந்திரன். இல்லையேங்க, நான் பார்க்கலையே என்று எப்போதும் போல் பம்மினார் மீனாட்சி. என் ஆபீஸ் ரூமுக்கு யாரும் வராதிங்கன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேனா இல்லையா? இன்னைய கேஸோட தீர்ப்ப நிர்ணயிக்க போகிற முக்கியமான ஆதாரம் காணாம போயிடுச்சு. வச்ச பொருள் வச்ச இடத்துல இங்க இருக்க மாட்டேங்குது என்றவர் கத்தவும் அவரின் அருகில் வந்த அர்ஜுன், அப்பா எப்படியோ எல்லா டீடைல்ஸையும் நீங்க உங்க லேப்டாப்ல சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க தானே என்று ஞாபகப்படுத்தினான். அது இருக்கு அர்ஜுன், பட் வீட்டுல வச்ச ஹார்ட் காப்பி எங்கன்னு தான் நான் கேக்குறேன் என்று ஹார்ட் காப்பிக்காய் ஒற்றை காலில் நின்றார் அந்த வழக்கறிஞர். சரி விடுங்கப்பா, ஈவினிங் வந்து பாத்துக்கலாம் என்றவனின் வெள்ளைக்கொடி மொழியில் சமாதானம் ஆகாமல் தன் தீ கண்களால் மீனாட்சியை உறுத்து விழித்துக் கொண்டே வேக வேகமாய் தன் கருப்பு கோட்டை தூக்கிக் கொண்டு வெளியேறிவிட்டார். அவர் சென்ற பின், எப்போ உங்க அப்பாவுக்கு பொறுமையே கிடையாதுடா, இங்கதான் எங்கேயாவது இருக்கும், என்ன குறை சொல்லலனா அவருக்கு தூக்கமே வராதே, அதான் கத்திட்டு போறாரு, உனக்கு என்னடா வா சாப்பிடலாம் என்று தனக்கு பழகி போன ஒன்றில் வருத்தமடையாமல் அவனை சாப்பிட அழைத்தார் மீனாட்சி. அதற்கு அவன், இல்லம்மா இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன், உங்க அருமை மருமக என்ன விழுந்து விழுந்து கவனிச்சத நீங்க கவனிக்கல போலவே என்றான் கேலியாக. ஓ, சுகாவே பரிமாறிட்டாளா? அர்ஜுன், சுகாவோட அம்மா மறுவீட்டு விருந்துக்கு உங்க ரெண்டு பேரையும் அழைச்சிருக்காங்கடா, நீ சுகாவோட போயிட்டு வந்துரு என்ன என்றவர் ஞாபகப்படுத்தவும், ஓ
அம்மா வீட்டுக்கு போறோன்னு தான் மேடம் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களா என மனதில் நினைத்து கொண்டவன் வெளியில் சரிமா என்றான். சொன்னபடி அன்று மதியம் போல் புறப்பட்டு அவளை அவளின் அம்மா வீட்டிற்கும் அழைத்து சென்றான். வந்த இருவரையும் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இளவரசன் இளவரசியை போல் விழுந்து விழுந்து உபசரித்தார் மேகலா. கால்கள் தரையில் படவில்லை அவருக்கு, பம்பரம் போல் சுழன்று கொண்டே இருந்தார். அவரின் முன் தான் தன் கணவனிடம் மிகவும் அந்யோன்யமாக இருப்பதாக காண்பித்துக் கொண்டாள் சுஹாசினி. இருவரையும் மேகலா இரண்டு நாட்களுக்கு அங்கேயே தங்க சொல்ல முக்கியமான வேலை வந்துவிட்டதாக கூறி மேகலா தடுத்தும் நில்லாமல் அன்று மாலையே தன் ஆய்வகத்துக்கு கிளம்பிவிட்டான் அர்ஜுன். அவன்தான் தன் வேலையில் சின்சியர் சிகாமணி ஆயிற்றே, நில் என்றால் நிற்பானா? மாலையில் காஃபி ஸ்நாக்ஸ் செய்து எடுத்து வந்த ஈஸ்வரியிடம் ட்ரேயை கைப்பற்றிய மேகலா அதனை சுஹாசினியின் அறைக்கு எடுத்து சென்றார். கட்டிலில் குப்புறப்படுத்து மேகசின் பார்த்து கொண்டிருந்தவளை நெருங்கி, சுஹா இந்த காஃபி என கொடுக்கவும் கட்டிலில் சம்மணம் போட்டு அமர்ந்தவள், அதெல்லாம் இருக்கட்டுமாம், மேரேஜ்க்கு முன்னாடி நீங்க எனக்கு கொடுக்கறேன்னு சொன்னது என்னாச்சு என தன் காரியமே கண்ணாய் கேட்டாள். கொடுக்கிற சுகா, அது எப்பவும் உனக்குதான் என்றவரின் பதிலில் நம்பிக்கை கொள்ளாதவள், அதான் எப்போன்னு கேக்குற மாம் என்று பிடிவாதமாய் கேட்டாள். உனக்கு குழந்தை பிறந்த பின்னாடி சுகா. சரி சொல்லு, அர்ஜுன் உன்கிட்ட நல்லா அனுசரணையா இருக்காரா என்றவர் அவளின் தாயாய் வினவவும், மாம் யூ ஆர் சீட்டிங் மீ, கல்யாணம் பண்ணனா போதும், நீ கேட்டது உனக்கு தரேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஏமாத்த பாக்குறீங்களா என்றபடியே மெத்தையிலிருந்து குதித்திறங்கினாள். இல்ல சுகா, இப்போ சொல்றேன், நீ கேட்டது உனக்குதான், உன் வாரிசுக்கு தான். சீக்கிரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு உன் மாமியார் வீட்டுக்கு கிளம்புற வழிய பாரு. அர்ஜுன் இன்னைக்கு வேலை இருக்கு, இங்க வர முடியாதுன்னு அப்பா கிட்ட போன் போட்டு சொல்லிருக்காரு, அதனால அவரை எதிர்பார்த்துட்டு இருக்காம சீக்கிரமா கிளம்பு என அவளை அவளின் புகுந்த வீட்டிற்கு அனுப்புவதிலேயே குறியாயிருந்தார் அவர். தன் தாயின் கட்டாயத்தில் காரில் வீடு நோக்கி பயணித்தவளின் மூளை தான் செய்ய போவது சரிதானா என்று தன்னையே கேள்வி கேட்டுக் கொண்டது. தன் நலத்தை மட்டுமே பெரிதாய் யோசித்தவள் காலை கலாஸ் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸை நோக்கி விட சொன்னாள். கார் நேரே அவள் சொன்ன இடத்தை நோக்கி பயணித்தது. கண்மூடி கிடந்தவள் டிரைவர் போட்ட பிரேக்கில் வெளியே எட்டி பார்த்தாள். பிரம்மாண்டமான தொழிற்சாலை ஒன்று கம்பீரமாய் காட்சியளித்தது. காரிலிருந்து இறங்கி தொழிற்சாலைக்குள் நுழைந்தவளின் கால்கள் அர்ஜுன் இருக்கும் அறையை நோக்கி பயணிக்க, நினைவுகள் முதன் முதலாய் தான் அங்கு வந்த நாளை நோக்கி பயணித்தது. 6 மாதங்களுக்கு முன்பு காலை 10 மணி, கலாஸ் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். தன் தாயின் வற்புறுத்தலால் அன்று ஒரு நாள் மட்டும் வேதிப்பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் தங்கள் கலாஸ் கெமிக்கல் தொழிற்சாலைக்கு வந்திருந்த சுஹாசினி உள்ளே நுழைந்ததும் பற்பசை தயாரிக்கவும் உணவுப் பொருட்களை கெடாமல் வைக்கவும் பயன்படுத்தும் வேதிப்பொருட்கள் தயாரிக்கும் இடங்களை பார்வையிட்டாள். பின் மல்லிகை வாசனை திரவியத்தின் நறுமணத்திற்கு காரணமான மெத்தில் டைஹைட்ரோ ஜாஸ்மினேட் எனப்படும் வேதிப்பொருள் தயாரிக்கும் இடத்தில் நின்று அந்த நறுமண காற்றையும் ஆழ்ந்து சுவாசித்தாள். தனித்தனி இடங்களில் உருவாக்கப்பட்டு பின் வெவ்வேறு பைகளில் அளவு குறிப்பிடப்பட்டு பேக் செய்யப்படும் வேதிப்பொருட்கள் இருக்கும் இடத்தை வந்தடைந்தவள் அனைத்தையும் ஒருமுறை கண்காணித்துவிட்டு நேரே செக்ரட்டரி அறைக்குள் நுழைந்தாள். அப்போது அவளின் வருகை அறிந்து ஓடி வந்த மேனேஜர், குட் மார்னிங் மேடம் என்க, வாட்ஸ் யோர் நேம் அண்ட் வாட்ஸ் யோர் போஸ்ட் ஹியர் என்றாள் மிடுக்காக. ஏற்கனவே அவளை பற்றி மேகலாவின் மூலம் அறிந்திருந்த மேனேஜர், ஐ எம் விஸ்வநாதன் அண்ட் ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அ ஜெனரல் மேனேஜர் ஃப்ரம் 1996 மேம் என்றார் பணிவாக. ஓகே ஓகே ஃபைன், இன்னும் ஹாஃப் அன் அவர்ல மீட்டிங் ஒன்னு ஏற்பாடு பண்ணுங்க, அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில ஹை போஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் அந்த மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணணும் ஓகே என்று உத்தரவிட அவள் சொன்ன அரை மணி நேரத்தில் அனைவரும் அவள் கண்முன் வந்து ஆஜராகினர். ஆனால் ஒருவனை தவிர, உள்ளங்கால் வரை சிலிர்க்கும் நின் உச்சிதனை முகர்ந்தால் அத்தியாயம் 5 நிறைவடைந்தது. அத்தியாயம் 6 பழிக்கு பழி. அறையில் கூடியிருந்தவர்களுக்கு மத்தியில் எல்லாரும் வந்தாச்சா என்று மிதப்பாய் கேட்டவளுக்கு அவர்களின் சலசலப்பு ஒளியே பதிலாய் வந்தது. காலியாக இருந்த இருக்கையை காட்டி, இது யாருக்கான இடம் என்று வினவியவளுக்கு அர்ஜுன் என்று விடை பகன்றார் மேனேஜர். அர்ஜுனா, யார் அது? அவர் பாஸ்மோட பிஏ மேம். ஓ, அவர் ஏன் இந்த மீட்டிங்க்கு வரல? கூப்பிட்டோம் மேம், இம்பார்ட்டன்ட் ரிசர்ச் ஒன்னு போய்கிட்டு இருக்கிறதால இப்போதைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு மேம். இங்க வர முடியாத அளவுக்கு அப்படி என்ன தவறு அங்க கிழிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?
அனைவரும் மௌனமாக இருந்தனர். ஓகே ஃபைன், எல்லாருக்கும் வணக்கம். நான் யாருன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், புதுசா சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வெல், உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரீஸ்குள்ள தப்பு நடக்கிறதா தோணினாலோ, இல்ல நிர்வாகத்துல குறை இருக்கிறதா தோணினாலோ, நீங்க அதை தாராளமா என்கிட்ட சொல்லலாம். அப்புறம் இன்னைக்கு நம்ம இண்டஸ்ட்ரீஸ்குள்ள என்னென்ன நடக்குதோ அதையெல்லாம் நம்ம மேனேஜர் விஸ்வநாதன் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுங்க. ஆஃப்டர் தட் நான் அவர் சொல்றதையெல்லாம் ஓவர்வியூ பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ என கணீர் குரலில் பேசி முடித்து அனைவரையும் அனுப்பி வைத்தாள். பின் மதியம் போல் அர்ஜுன் இருக்கும் பகுதியை கேட்டறிந்து அவனை பார்க்க கடைக்கோடியில் இருந்த அவனது ஆய்வக அறைக்குள் நுழைந்தாள். சமையல் கூடத்தை போல் அங்குள்ள கபோர்டுகளில் பாட்டில் பாட்டிலாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. உள்ளே நுழைந்தவளுக்கு வெவ்வேறு நிறங்கள் கொண்ட திரவங்கள் நிரப்பப்பட்ட குடுவைகளும், ஆங்காங்கே நோட்டில் எழுதி சுவரில் ஒட்டி வைக்கப்பட்டிருந்த குறிப்புகளும் தென்பட அவை அனைத்தையும் நோட்டம் விட்டுக் கொண்டே வந்தாள். கண்ணாடியால் செய்யப்பட்ட பொருட்கள், பீக்கர், பிப்பெட், பியூரட், கோனிக்கல் பிளாஸ்க் போன்ற வெவ்வேறு பெயர்களில் வீற்றிருக்க புன்சன் பர்னர் அசுர வேகத்தில் தீமழை தூவி அவளை வரவேற்றது. அடுப்பின் மேலே இருந்த பாத்திரத்தை எட்டி பார்த்தவளின் நாசி தாங்க முடியாத நெடியுடனான நாற்றத்தை நுகர்ந்தது. திடீரென தன் நாசி உணர்ந்த நாற்றத்தால் மூக்கை பொத்திக் கொண்டவள் வயிற்றை புரட்டி குமட்டி கொண்டு வர அங்கிருந்த பாத்ரூமை நோக்கி ஓடினாள். அந்நேரம் பார்த்து பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு அர்ஜுன் வெளியே வர அவனது உரமேறிய நெஞ்சின் மீது மோதி நின்றாள். அவள் நிலைத்தடுமாறி கீழே விழ சென்ற வேளையில் அவனின் கொடைக்கரங்கள் அவளின் இடையை தாங்கி வளைத்துக் கொண்டது. அவன் அவளை ஆராயும் பார்வையுடன் நோக்கியவாறே, யார் நீ என கேட்க அதற்கு மேல் அவளால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. அவனின் நெஞ்சில் கை வைத்து தள்ளிவிட்டு பாத்ரூமிற்குள் புகுந்து கொண்டாள். முடிந்த அளவு வாந்தி எடுத்துவிட்டு சோர்ந்து வெளியே வந்தவள் திரும்பி நின்றவனை அழைக்க தன் தொண்டையை சிறுமினாள். புன்சன் பர்னர் அடுப்பை அணைத்து அதன் மேலிருந்த குடுவையை அலுமினியம் ஃபாயில் கொண்டு மூடி கீழே இறக்கி வைத்து திரும்பியவன் தன் கண்ணாடியை சரி செய்தபடியே, இடியட், உன்னை யார பர்னர் பக்கத்துல போக சொன்னது என்று கடிந்தான். ஹவு டேர் யூ, என்ன பார்த்து யார் நீனு கேட்டதும் இல்லாம இடியட்னு வேற சொல்றியா? நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிற மிஸ்ஸஸ் மேகலாவோட ஒன் அண்ட் ஒன்லி டாட்டர் சுஹாசினி, மைண்ட் இட் என்று எச்சரித்தாள். ஓ, மேகலா மேம் மகளா நீ என்றவனின் சோடா புட்டி கண்ணாடிக்குள் தெரிந்த அசட்டையான பார்வையில் அவனை கொன்று போடும் வேகமே எழுந்தது சுஹாசினிக்குள். ச, தனக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளின்னு தெரிஞ்சுமாவது மனசுல பயம் இருக்குதா பாரு. அவன் மூஞ்சில இருக்கிற சோடா புட்டி கண்ணாடிக்கும் அர்னால்டு பாடிக்கும் குசும்பு பேச்சுக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகல. எப்படி எதிர்த்து பேசுறான் பாரு, எல்லாம் அந்த ஆள் கொடுக்கிற இடம் என மனதிற்குள் அவனையும் ராஜாராமனையும் போட்டு தாளித்தவளை கலைத்தது அவனது குரல். ஆமா, யூரின் ஜெல்லோட ஸ்மெல் எப்படி இருந்தது மேடம்? வாட், யூரினா? ஆமா, தமிழ்ல சொல்லணும்னா சிறுநீர் கூழேதான். சி, ரேக்கு, அத போய் ஏன் அடுப்புல வச்சிருந்த மேன்? யூரின்ல இருந்து தங்கம் எடுக்க முடியுமான்னு பாக்கதான். வாட், சும்மா வாத்து கோழின்னுக்கிட்டு. 1675 ஹென்னிங் பேட்டர்ன்னு ஒரு சயின்டிஸ்ட் யூரின்ல இருந்து தங்கம் தயாரிக்க போறான்னு ஊர்ல இருக்கிற எல்லாரோட யூரினையும் சேகரிச்சு கொதிக்க வச்சு கூழ் செஞ்சு அப்புறம் அத ஜெல் மாதிரி ஆக்குனாரு. அதுதான் பின்னாடி எல்லாராலையும் பாஸ்பரஸ்னு அழைக்கப்பட்டுச்சு. தங்கம் தயாரிக்க போனவரு ரொம்ப நேரம் நின்னு எரியக்கூடிய பாஸ்பரஸ் கிடைச்சதும் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு மனுஷன் தன் ஆராய்ச்சிய அப்படியே நிப்பாட்டிட்டாரு. அதான் அவரோட குறிப்ப வச்சு நானும் சிங்கத்தோட சிறுநீரை சேகரிச்சு அதுல ஏதாவது தேருமா இல்ல அட்லீஸ்ட் பாஸ்பரஸ் ஆவது கிடைக்குமான்னு பார்த்தேன். கடைசியில பாஸ்பரஸ்க்கு பதிலா பிசாசு மாதிரி நீ கிடைச்ச. பிக்காசோ வரைஞ்ச ஓவியம் மாதிரி நீங்க வந்து நிக்கிறீங்க. வாட் அ சர்ப்ரைஸ், வாட் அ சர்ப்ரைஸ். அது ராஜரமன் சர்க்கிட்ட இருந்து போன் வந்ததா, அவருடைய இந்த ஆய்வகத்தை விட்டு நான் வெளியவே போக கூடாதுன்னு. அதான் வரல. அது மட்டும் இல்லாம இந்த ரிசர்ச் வேற போய்கிட்டு இருந்ததா, சுத்தமா இந்த இடத்தை விட்டு நகரவே முடியல மேம். எது, இந்த யூரின் ஆராய்ச்சினால உன்னால வர முடியல? ஆமாம் என அசைந்தது அவனது தலை. இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் தலையில சொத்துன்னு விழுற காக்கா எச்சத்தை கூட விட்டு வைக்காம கையால தடவி எடுத்து அதோட பிசுபிசுப்பு தன்மை எவ்வளவு, அது இளஞ்சூடா இருக்கா இல்லையா, மாவு தன்மை உண்டா, மனம் எப்படி, நிறம் எப்படி, தேவைப்பட்டா நாக்குல தடவி அதன் சுவை எப்படின்னு கூட சோதிச்சு பார்ப்பீங்க போலயே என முகத்தில் அசூசையை காட்டியவளிடம், வெல், யூ ஆர் ரைட். மனுஷன் குரங்குல இருந்துதான் வந்தான்னு சொன்ன சார்லஸ் டேவின் கூட
தன்னோட கடைசி காலத்துல நீங்க சொல்ற மாதிரி செஞ்சுதான் பறவைகளோட எச்சம் பத்தி ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை எழுதினாரு. ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில அது ரொம்ப பிரபலம் தெரியுமா என்றபடியே தன் கண்ணாடியை சரி செய்தான் அர்ஜுன். நீ சொல்றவரு எந்திரன் 2 மூவில வர அக்ஷய்குமாருக்கே டஃப் கொடுப்பாரு போலயே. ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பு நடக்க கூடாது ஓகே என்றவள் கேட்க, ஓகே மேடம் என கேலியாக இழுத்தவன், நீ ஒரு தினசாதாண்டா இருக்கிற என்றவள் தலையாட்டி கொண்டே வெளியேறவும், பிரபலம் ஆகணும்னாலே இந்த மாதிரி பல ப்ராப்ளத்தை சந்திக்கணும் போலயேடா அர்ஜுன் என்றபடியே மீண்டும் தன் வேலைக்குள் தலையை கொடுத்தான். அன்றைய நாளுக்கு பிறகு சுகாசினி கலா கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரீஸை எட்டி கூட பார்க்கவில்லை. சொல்ல போனால் அர்ஜுனை சந்தித்ததை பற்றி மறந்தும் விட்டாள். மேகலா அர்ஜுன் ரவிச்சந்திரன் என்று முதலில் அவன் பெயரை கூறிய போது கூட அவளுக்கு அவனை ஞாபகம் இல்லை. அவன் தங்கள் தொழிற்சாலையில் வேலை பார்க்கிறான் என்றதும் தான் அவன் முகம் அவளுக்கு லேசாக ஞாபகம் வந்தது. அதிலும் அவளுக்கு முதலில் நினைவு வந்தது அவனின் சோடா புட்டி கண்ணாடிதான். ஆனால் அவளை பெண் பார்க்க வந்த போதும் திருமணத்தன்றும் அந்த கண்ணாடியை அணியாமல் இருந்தவன் தான் லேபிற்கு செல்லும் நாட்களில் மட்டும் தவறாமல் அதை அணிந்து சென்றான். அது ஏன் என்று அவனிடம் கேட்க தோன்றினாலும் அவனிடம் பேச தன் தன்மானம் இடம் கொடுக்காததால் அவனிடம் பேசவில்லை அவள். தன் தாயிடம் தான் செய்து கொண்ட உடன்படிக்கைக்காகவே அவனை திருமணம் செய்து கொண்ட சுஹாசினிக்கு அவன் மீது காதலா என்று கேட்டால் சத்தியமாக இல்லை. தன்னை முதல் முறை பார்த்தபோது தான் முதலாளியின் மகள் என்று தெரிந்தும் எடக்கு மடக்காக எதிர்த்து பேசியவனின் தைரியம் என்னவோ ஒரு வகையில் அவளை கவர்ந்துதான் இருந்தது. ஆனால் பெண் பார்க்கும் படலத்தில் அவளின் பாட்டி வரதட்சணை கேட்கும் போது ஒரு எதிர்பார்ப்போடு அவன் முகம் பார்த்தவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அந்த கோபத்தில், நீ என்னை என்னைக்குமே நெருங்க முடியாதுடா என்று தன்னை சுற்றியே ஒரு நெருப்பு வளையத்தை போட்டுக் கொண்டவளுக்கு பூரணியிடம் மட்டும் தான் அவனுக்காய் உரிமை போராட்டம் மேற்கொண்டது புரிய புதிராக இருந்தது. எதிர் எதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் என்ற அறிவியல் விதி இவர்கள் விஷயத்திலும் பலிக்குமா என்று இனிதான் நாம் பார்க்க வேண்டும். தனது மன அழுத்தத்திலிருந்து தன்னை மீட்டுக் கொள்ளவே, தான் பார்க்க விரும்பிய ஒன்றை அடையவே, இப்போது அர்ஜுனுடனான நெருக்கம் விரும்பி பயணிப்பவள் ஒரு நாள் இவை அனைத்தும் அர்ஜுனிற்கு தெரிய வந்தால் என்னவாகும் என்பதை யோசிக்க மறந்தே போனாள். ஒருவேளை இவை பற்றியெல்லாம் அவள் கவலைப்படுபவளாக இருந்திருந்தால் இந்த திருமண பந்தத்திலேயே நுழைந்திருக்க மாட்டாளோ. இன்று இரவு 7 மணி. கலாஸ் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். முதல் நாள் அனுபவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் ஞாபக அடுக்கில் ஊற்றெடுக்க அவை அனைத்தையும் நினைவு கூர்ந்தபடியே வேக நடையிட்டு அவனின் அறைக்குள் நுழைந்து திரும்பி நின்றிருந்தவனை பூனையடி எடுத்து வைத்து நெருங்கினாள் சுஹாசினி. தன் ஆய்வகத்தில் தீவிரமாக வேலை பார்த்துக் கொண்டிருந்தவனை திடீரென பின்னிருந்து அணைத்தது அவளின் மருதானி கோலமிட்ட வலைக்கரங்கள். அவள் அணைக்க யாரென தெரிந்து கொண்டவன் அவளின் வலக்கரம் பற்றி தனக்கு எதிரே இழுத்து வந்து, இப்போ என்ன உரிமையில நீ என ஹக் பண்ற என்றபடியே அவளின் இடக்கண்ணத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான். ஆமாம், அவளை பழிக்குப்படி வாங்கியே விட்டான் அர்ஜுன். அவன் அறைந்த வேகத்தில் அவள் ஆடையினுள்ளே மறைத்து வைத்திருந்த பொன்மஞ்சள் தாலி பொத்தன அவளின் நெஞ்சனும் மஞ்சத்தில் வந்து விழுந்தது. உள்ளங்கால் வரை சிலிர்க்கும் நின் உச்சிதனை முகர்ந்தால் அத்தியாயம் 6 நிறைவடைந்தது. நன்றி.